ராதா தாமோதர், வழிபாட்டு மைய தலைவர் சீதாபதி தாசன் மற்றும் ஹரே கிருஷ்ணா பக்தர் மந்திரமூர்த்தி ஆகியோர் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறும்போது, ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 முதல் இரவு 7 மணி வரை பாலபாக்கியா விநாயகர் கோவில் முன்பாக வருகை தருகிறது. அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதர் வழிபாட்டு மையத்தில் வந்து சேர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கீர்த்தனம், ஆரத்தி, கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவு, மகா பிரசாதம் வழங்கப்படுகிறது. பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து அருள் பெற்று செல்லுமாறு தாமோதர வழிபாட்டு மையம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா. உலக பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் ரத யாத்திரை, இந்த பூர் ஜெகநாதருடைய ரத யாத்திரை உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நடத்தப்படுகிறது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதாவுடைய ஆசியினால் உலகம் முழுவதும் இது நடத்தப்படுகிறது. அதே உலக பிரசித்தி பெற்ற ஜெகநாத ரத யாத்திரை முதல் முறையாக தென்பாண்டி சீமை தாமலபரணி நதிக்கரையில் உள்ள திருநெல்வேலி மாநகரத்துக்கு முதல் முதலாக ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா வருகிறார்கள் செப்டம்பர் 14. இங்கு உள்ள மக்கள் அனைவரும் அந்த ஜெகநாத ரத யாத்திரையில் கலந்து கொண்டு அந்த ரதத்தை இழுத்து பகவானுடைய கருணை பெறுமாறு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஜெகநாதர் எந்த இடத்துக்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடமெல்லாம் மழை தண்ணி, செல்வ செழிப்பு எல்லாம் கிடைக்கும். பகவானுடைய கருணை, யார் பகவானுடைய ரதத்தை பிடித்து இழுக்கிறார்களோ பலாயிரக்கணக்கான யாகங்கள் செய்ததற்கான பலனை அவர்கள் பெறுவார்கள். இந்த தச்சநல்லூர் மக்கள் அனைவரும் இது பாலபக்கியா நகரில் ஆரம்பித்து தச்சநல்லூர் முழுவதுமாக சென்று மறுபடி நம் ராதா தாமோதர வழிபாட்டு மையத்தில் வந்து நிறைவடைகிறது. இங்குள்ள மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பகவானுடைய இந்த ரத மகா உற்சவத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு மேலே 7:30 மணி 8 மணி வரைக்கும் நம்ம ஜெகநாதர் ரத யாத்திரை வந்து திருநெல்வேலி தச்சநல்லூரில் வச்சு நடக்குது. இது வந்து பாலபக்கியா நகர் அங்கேருந்து ஆரம்பித்து தச்சநல்லூர் பாலம், தச்சநல்லூர் உள்பகுதி, தச்சநல்லூர் ரவுண்டானம் வழியாக சுற்றி மறுபடி சந்தி மரித்தம்மன் கோவில் வழியாக மறுபடியும் வந்து இங்கே ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதரர் வழிபாட்டு மையத்துக்கு வருது. இது என்ன அப்படின்னா, இது வந்து வட மாநிலங்களில் மட்டுமே மிக அதிகமாக நடத்தப்பட்டு வந்த ரத யாத்திரை. இப்போதைக்கு வந்து தென் தமிழகத்தில் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னைக்கு அப்புறம் வந்து அருப்புக்கோட்டை இங்கே வரைக்கும் தான் வந்து நடந்திருக்குது. இந்த ரத யாத்திரைக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பக்தர்களும் வந்து தங்களை தரிசிக்கணும், அதாவது கோவிலுக்கு வர முடியாதவங்க, வீட்டில் இருந்துகிட்டே வந்து வர முடியலன்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது பக்தியை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. ரெண்டாவது, எந்த ஒரு சமய பாகுபாடு இதுக்கு வந்து கிடையாது. யார் வேண்டுமானாலும் வந்து ஜெகநாதரோட ரத யாத்திரைக்கு பங்கு கொள்ளலாம். ரெண்டாவது, ஜெகநாதபுரி அப்படிங்கிறது மிக அதிகமாக பிரசாத சேவையில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் பிரசாதம் இருக்கும். அங்கே இல்லாத பிரசாதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வேறு எங்கேயுமே உலகத்திலேயே மிக பெரிய சமையலறை, அதாவது அந்த அடுப்பாங்கரை கொண்ட ஒரு கோவில் வந்து பூரி ஜெகநாதர் கோவில் தான். அங்கே வந்து அந்த அளவுக்கு பிரசாத சேவைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்கள நம்ம வந்து பின்பற்றி இங்கே நம்ம இஸ்கான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதரர் வழிபாட்டு மையத்தில் வச்சு நம்ம முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து தச்சநல்லூரில் வந்து நடத்துகிறோம். இதுக்கு இங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். வரும் ரத யாத்திரை வரும் வழி முழுவதுமே வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் வந்து படிக்கிறோம். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வந்து நம்ம கேட்குறது சொல்கிறது இதுவே வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம். அதாவது எப்படி வந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது சிறு விலங்குகள்லாம் பயந்து ஓடுதோ, அதே மாதிரி நம்ம வந்து பகவான் ஹரியோட நாமத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், மன எல்லாமே நம்மளோட விஷயங்கள், தேவையில்லாத களங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பகவானோட ரத யாத்திரையில்
அவ்வளவு பேரும் வந்து கலந்துக்கிடணும், பக்த கொடிகள் அனைவரும் வரணும், பகவானோட அருளை வாங்க வரணும் அப்படின்னு வந்து ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வந்து பகவானுக்கு சேவைக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நன்கொடை அன்னதானத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அது வந்து பகவானுக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு செயல், அதுவும் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 88 25 40 90 96, இன்னொரு நம்பர் 98 421 25 355. இந்த ரெண்டு நம்பரும் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். நாங்கள் வந்து தச்சநல்லூர் பழைய காவல் நிலையம் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதரர் வழிபாட்டு மையம் வச்சு நடத்திட்டுருக்கிறோம். மக்கள் அனைவரும் வந்து இங்கே வந்து கலந்து கொள்ளணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.